ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கலை கிராஃப்ட். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி எப்படி வரையிருந்தால் பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியாக எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரிட் மேக்கர் மெத்தடோட இன்றைக்கி நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்திருக்கேன், அடுத்தது ஸ்கேல் எடுத்திருக்கேன், அடுத்தது ஒரு பெரிய எலேசர் எடுத்திருக்கேன், அடுத்தது ஒரு கட் பண்ண எலேசர் எடுத்திருக்கேன், மைண்ட் பாட்டெல்லாம் குறிக்கிறதுக்காக. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, மெஷர்மெண்ட் வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி தான் நம்ம வந்து வரைய போகிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கிரிட் மேக்கர் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் தெரியும், ஒரு பாக்ஸ் வந்து 2-2 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும், அளவு இருக்கணும். ஒரு பாக்ஸ் மினிமம் ஒரு பாக்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணுங்கிறது மைனி. நீளத்தில் 10 பாக்ஸ் வர மாதிரியும் அகலத்தில் 9 பாக்ஸ் வர மாதிரியும் தான் எடிட் பண்ணதில் எனக்கு வந்து கிடச்சிது. அதை கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் கிடச்சிருந்தது. உங்களோட எடிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பண்ணணும். அந்த எடிட்டிங் எல்லாமே நம்ம அந்த ஆப்பில் பார்த்துருப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். 9னா எப்படின்னா, 18 சென்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல் எந்த இடத்துலேருந்து எந்த இடம்னு பார்த்துட்டு 2-2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நான் வந்து கோடு போடுவேன். பாருங்கள், நீளம் வந்து 10 பாக்ஸும் அகலத்தில் வந்து 9 பாக்ஸும் நமக்கு தேவை. இந்த பாருங்கள், நான் எடிட் பண்ணது காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து வரைய போகிறோம். இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த லைனில் எந்த பார்ட் அவங்களோட ஃபேஸில் வந்து எந்த பார்ட், இப்போ வந்து தலை வந்து எந்த லைனில் எங்கேருந்து எந்த இடத்துல டிஸ்டன்ஸில் வந்து வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்து ட்ரா பண்ணணும். இதுக்கு தான் நம்ம கிரிட் மேக்கர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிக்சர் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதே ஃபேஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்கள் பேப்பரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு வரைவர் நான் நினைக்கல, ஆனால் இது வரைஞ்சி பார்த்தபொழுது நிஜமாகவே சூப்பராக இந்த ரிசல்ட் வந்து இது இந்த மெத்தடில் ஃப்ரீ ஹேண்டில் எனக்கு வரும். இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வரைஞ்சி பழகினீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் அதே சைஸ் வந்து வரும் உங்களுக்கு. இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டில் வந்து நம்ம குட்டியாக வரைவோம், பெருசாக வரைவோம், அந்த மாதிரி வரையினாலும் அக்யூரேட்டாக அது வராது. குண்டு, பெருசு, நீளம் அந்த மாதிரிலாம் போகும், ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபஸ்ட் மேலேருந்து எந்த லைனில் அவங்க ஹெட் வந்து ஆரம்பிச்சிருக்கு, செகண்ட் லைன் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்புறம் இந்த சைட்லேருந்து எத்தனை லைன் ஆரம்பிச்சிருக்கு, எந்த இடத்துல முடியுது அந்த மாதிரிலாம் பார்த்துப்பேன். அதை வச்சு பொறுமையாக நான் வந்து வரைகிறேன் பாருங்கள், பொறுமையாக வரைங்க. இந்த பறக்காமல் நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக வரைஞ்சோம்னா நமக்கு எந்த ஒரு டிராயிங்குமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இப்படி வரையும் பொழுது இந்த பாக்ஸில் இந்த அளவுக்கு கேப் வருது, இந்த முக்கோணம் மாதிரி கேப் இந்த பாக்ஸில் இப்படி கிடைக்கிது. இப்போ காது வரைஞ்ச முடித்தேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த அளவுக்கு கேப் வந்து விடணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் வரைவேன். அந்த மாதிரி வரையும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும், உங்களுக்கு வந்து சொல்கிறத விட நீங்களாம் வந்து வரையும் பொழுது உங்களுக்கு இது வந்து புரியும் நல்லா. பாருங்கள் ஃபேஸ் வந்து எனக்கு டக்குன்னு வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த பாக்ஸில் இந்த இடத்துல இந்த லைன் போட்டிருக்காங்கங்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து வந்துடும், ஈஸியாகவும் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த பிக்சர் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு எலேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் பொழுது, எலேஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற கோட்ஸ் எல்லாம் எலேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இதே மாதிரி கோட்ஸ் நீங்கள் இதுலேயே போட்டுட்டு இந்த பிக்சரை பார்த்து வேறு படத்தில் வரைஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் அப்போ அந்த ட்ரெஸ் அவங்க வந்து கதிர் வேஷ்டி சட்டை தான் போட்டுப்பாங்க இல்லையா, அதில் உள்ள அந்த மடிப்பு மாதிரி என்னோட அந்த பிக்சரில் இருக்கிறத நான் அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கிறேன். செல்லை பார்த்து தான் வரைகிறேன், சைடில் கூட செல் வச்சுருக்க பாருங்கள். அவங்களோட மேலே வந்து சுருக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா முகத்துலலாம், அந்த இதெல்லாமே அதில் இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறேன்.
இப்போ வரையிறது வந்து தலை. அவங்களுக்கு வந்து இந்த லைட்டாக இந்த காது பக்கத்தில் முடி இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து இனிமேல் நுணுக்கமாக வரையணும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸில் உள்ள பார்ட் வந்து வரைய போகிறோம். கண் அதெல்லாம் தத்ரூபமாக இருக்கணும். இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் வரையும் பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் தத்ரூபம் வந்து கிடச்சிரும். ஏன்னா எந்த லைன் வந்து எங்கே வந்திருக்கு, கண் வந்து எதில் ஆரம்பித்து எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, பாதி சதுரத்தில் வந்து முடிஞ்சிருக்கா இல்லை கீழே முடிஞ்சிருக்கா மேலே முடிஞ்சிருக்கா எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிடச்சிரும். இப்போ எனக்கு பார்க்கும்பொழுது இந்த கண் வந்து காந்தி கண்ணா அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா எனக்கு வந்து காந்தி கண் தெரியல, இந்த கண் வந்து வேறு ஏதோ கண் மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து பிக்சர் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது தான் எல்லாமே கரெக்டாக தெரியும். இப்போ பார்க்கும்பொழுது இப்படி தான் நமக்கு வந்து வேறு ஏதோ கண் மாதிரி தான் தெரியுது. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு பிக்சர் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குங்கிறதே தெரியும். நான் வந்து மீசை வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது இப்போ வந்து அவங்களோட வாய் வந்து வரைஞ்சிக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்லா புரியணும், நான் எப்படி வரைகிறேன் எந்த மாதிரி வரைகிறேங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிளியராக வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கண்ணை வரைஞ்சதுன்னே அதை வரைஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு அந்த கண்ணை வரைஞ்சிட்டு இந்த பாட்டெலாம் எங்கெங்கே வருங்கிறது கொஞ்சம் கிளியராக புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி இந்த இடத்தெல்லாம் வரைஞ்சிட்டு அதை வரையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த கண்ணையும் நம்ம வந்து வரைஞ்சதுக்கப்புறம் அவங்க கண் மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவங்க ஒரு சைடாக பார்க்குற மாதிரியான பிக்சர் நான் எடுத்ததுனால மூக்கு வந்து நீளமாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதில் இருக்கிற மாதிரியே தான் நான் போட்டிருக்கேன். அவங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக நான் இப்போ வந்து கண்ணாடிக்கு வந்து வரைகிறேன். இது ஓவல் ஷேப் வரணும். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் நிதானமாக பொறுமையாக வரையும் பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் வரையக்கூடிய ஓவியம் வந்து அழகாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். அவங்க கிராஸாக பார்க்குறதுனால அந்த கண்ணாடியில் உள்ள காம்பு மாதிரியான இடம்லாம் வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிற மாதிரி சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நான் வந்து ஐப்ரோ வந்து வரைஞ்சிக்கிறேன். நேராக பார்க்கும் பொழுதும் அப்புறம் சைடாக பார்க்கும் பொழுதுலாம் அவங்களோட அந்த கண் பகுதி இமை அதெல்லாம் மூக்கு அதெல்லாம் வந்து வேறு வேறு பக்கமாக இருக்கும், வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த பிக்சர் வந்து நான் இதில் எடுத்தேன்னா கூகுளில் எடுத்துக்கிட்டேன். எப்படி கிரிட் மேக்கர் மூலிமா நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து ஃபோட்டோவை வச்சு அந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த அதில் வந்து கிளியராக காட்டியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டேன். நான் வந்து கண்ணாடி வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. அதில் உள்ள மாதிரி தான் நான் கண்ணாடி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்ம வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த பாக்ஸ் போடும் பொழுது ரொம்ப திக்காக போடாமல் லைட்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு அடைச்சியில் எலேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைண்ட் பார்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்து எலேஸ் பண்ணணும். நீங்கள் பென்சில்லையே ஷேடிங் கொடுத்துட்டு விட போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து அழைக்கணும். இப்போ பாருங்கள் நான் மேலே இப்போ சுற்றி உள்ள இடத்துல உள்ள கூடெல்லாம் என்ன வரையாத பகுதியில் உள்ளதெல்லாம் நான் வந்து பெரிய லேசர் வச்சு அழைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அழைச்சி தான் காட்டுறேன். நான் எனக்கு ஸ்டிக் பண்ணி கொடுத்துட போகிறேன்.
இந்த மாதிரி பகுதியெல்லாம் அழைச்சிட்டு கண் மூக்கு அந்த நம்ம நுண்ணிப்பாக வரைஞ்ச இடத்துல எல்லாமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, எலைசர் அந்த எலைசர் வச்சுக்கோங்க. அது வந்து கடையில் வந்து கிளே மாதிரியும் கிடைக்கிது நமக்கு, நீடபிள் எரேசர்னு. அந்த எரேசர் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுவே யூஸ்ஃபுல் தான். நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எலேசர் புதுசாக வாங்கும்போது அதோடய அடிப்பாட்டத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், வச்சுருந்த மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிக் பண்ணாலும் நான் வந்து மேலே வந்து அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரைட்டாக நான் என்னென்ன எங்கெங்கே வரைஞ்சங்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த பிக்சர்லாம் கிளியராக வரைய உங்களுக்கு ஒரு 15 நிமிஷமே போதும், அதுக்குள்ளேயே நீங்கள் வரைஞ்சிடலாம். மொபைல் கொடுத்து மொபைல் பிக்சர் பார்த்து நீங்கள் வந்து வரைகிறதுக்கு ஈஸியாகிடும். உங்களுக்கு 15 நிமிஷம்லாம் இதுக்கு தேவையே படாது, ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரியே போதும். ஆனால் கோடு வந்து நம்ம பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணுறதுனால தான் கொஞ்சம் நிமிஷம் வந்து ஆகும், கோடு போடுறதுக்கு மட்டும்தான் நிமிஷம் ஆகும். மற்றபடி வரைகிறதுக்கு சரசர நம்ம வந்து வரைஞ்சிடலாம். நீங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து வரையும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக அது ஸ்பீட்னஸ் வந்துடும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே அதில் எப்படி நான் வரைஞ்சிருந்தேனோ அதை வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த காமராஜர் வரைஞ்சி காட்டியிருப்பேன், கிரிட் மேக்கர் மெத்தட் மூலிமா எப்படி வரையிறது அப்படிங்கிறதுக்காக. அந்த வீடியோவில் நான் பென்சில் ஷேடிங்கோடையே விட்டுட்டேன், ஆனால் என் எல்லா பார்ட்டையும் நான் வந்து எலேஸ் பண்ணேன், எரேசர் வச்சு அழைச்சி அதை வந்து கொண்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நான் இதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் விடலாம், அவுட்லைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் இதை வந்து இப்படியே விடாமல் நீங்கள் வந்து கலர் பென்சில் வச்சு கலர் கூட பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த முடிக்கு வந்து கலர் பண்ணிக்க போகிறேன், பிளாக் கலர் எடுத்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. கடைசியாக பார்க்கும்பொழுது பிக்சர் நமக்கு இப்படி தான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.